தமிழ் மணிக்கும் தமிழ் மாணவர்களுக்கும் வணக்கம். இது உங்களுடைய தமிழ் ராக் டெக் சேனல். ஓகே கைஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு தெரியல மக்களே, லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கு யாருமே போகல. ஏன்னா பப்ளிக் எக்ஸாம் அவ்வளோ கன்சிடர் பண்ணலன்றனால நிறைய பேர் வந்து லெவன்த் ஸ்டாண்டர்டுக்காக யாருமே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கல. பட் வந்துட்டு உங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷினாக கொடுக்கணும், கொஞ்சம் மாடல் கொஷின் பேப்பர்ஸாக கொடுக்கணும்ல, அதனால தான் நம்ம வந்து வீடியோ போடுறோம். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கீழே வந்து டெலகிராம் சேனல் லிங்க் கொடுத்துருக்கேன், நம்ம சேனலில் வேணால் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டடி மெட்டீரியல் அந்த இடத்துல ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்குறது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இது பார்த்துக்கோங்க, ஏன்னா நான் இப்போ வந்து லெவன்த்து வர நியூ சிலபஸ், நம்மளால் லெவன்த்து கிராஸ் பண்ணிட்டு வந்ததுனால தெரியல இந்த கொஷின்ஸ்லாம் பற்றி. பட் வந்துட்டு இப்போது உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்துட்றேன் உங்களுக்கு. ஸோ ஆனால் இதெல்லாம் படிச்சிருக்கேன், வாடி வாசல் இதெல்லாம் எனக்கும் வந்துருக்குது. ஓகே, ஸோ இந்த பிடிஎஃப் லிங்க் பார்த்தீங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அதேமாரி எனக்கு கொஞ்சம் இதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ ஒரு ஒரு கொஷின்ஸையும் வந்து எப்படி அட்டன் பண்ணலாம், எப்படி வந்துட்டு படிக்கலாம், ஒரு ஒரு கொஷின்ஸையும் எந்தெந்த இயர்லேருந்து படித்தா எது இது கரெக்டாக வரும் நம்மலாம் உங்களுக்கு படிக்கணும்னா, ஸோ யூடியூப் சேனல் சொல்கிறேன், அந்த யூடியூப் சேனல் நோட் பண்ணிக்கோங்க. TNTET ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப் சேனல் இருக்கும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா உண்மையை சொல்லணும்னா நான் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தெலாம் படிக்கும்போது அவர் சேனலில் பார்த்தா நான் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ ஒரு சிறந்த தமிழ் ஆசிரியர், அவர் பார்த்திங்கன்னா ஒரு தமிழ் ஸ்டாஃப். ஸோ அவர் பார்த்திங்கன்னா இது எல்லாத்தையுமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார், எப்படி இந்த புணர்ச்செய்தின்றது எங்கே இருக்கும், எப்படி படிக்கணும் அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே வந்து அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார். ஸோ அவர்கிட்ட தான் இந்த பிடிஎஃப் வந்து நம்ம எடுத்தது. ஸோ அந்த சேனலில் போய் நீங்கள் வேணால் ரெஃபர் பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லெவன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் எழுதுகிறவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக போய் அந்த சேனலில் போய் பார்த்துட்டு நீங்கள் அந்த வீடியோ அந்த லெவன்த் ஸ்டாண்டர்டுக்கான இது தமிழ் இம்பார்ட்டன்ட் கொஷின்னு போட்டிருப்பாங்க, அந்த வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 100% 80%க்கு மேலே எடுக்கலாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்லாம் படிச்சுட்டு அவர் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா நான் சொல்கிறேன். ஓகேவா? ஓகே கைஸ், அவ்வளோ தான் பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ரொம்ப வளவலான்னு இருக்க விரும்பலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எத்தனாந்தேதி எனக்கு வந்து வச்சு பார்த்தீங்களா? ஓகே, இன்றைக்கி வந்துட்டு 6ஆம் தேதி, 10th எக்ஸாம் இன்றைக்கி தான் முடிஞ்சது, மார்னிங் தான். ஸோ ஈவினிங் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். இன்னும் வந்துட்டு ஒரு 3 டேஸ் தான் இருக்குது, 7, 8, 9 இன்னும் 3 நாள் தான் இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கும் எக்ஸாம் ஆரம்பிக்க போகுது. லெவன்த் ஸ்டாண்டர்ட் நீங்கள் 10th எக்ஸாம் எழுதலைல்ல, கொஞ்சம் பயம் இருக்கும், பரவாயில்ல, உங்களுக்கு நல்ல சான்ஸ். 12th வந்து போகும்போது எப்படி வந்து நம்ம எக்ஸாமை வந்து எப்படி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படின்றலாம் நீங்கள் ஒரு ட்ரையல் பார்த்துக்கலாம். உங்களுக்கு ஒரு லக்கு, 10th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அள்ளு விட்டுட்டு இருப்பாங்க, ஐயோ போச்சுறான்ற மாதிரி. ஸோ நீங்கள் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ப்ராக்டிஸாக இருக்கும் இந்த 11th ஸ்டாண்டர்ட் எக்ஸாம், கொஞ்சம் நல்லபடியாக எழுதுங்க, நல்லா ஓரளவு படிச்சுட்டு போய் எழுதுங்க. அப்போ தான் 12th ஸ்டாண்டர்டுக்கும் படிக்கிறதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். அதனால் சொல்கிறேன், ஒரு அண்ணனாக சொல்கிறேன். ஓகேவா? அவள் தான் கைஸ் பார்த்தீங்கன்னா. வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா நம்ம கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், தேங்க்யூ, ஹாவ் குட் டே டுமாரோ. மறக்காமல் பிடிஎஃப் லிங்க் கீழே இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.